உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற பகலவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகைகளுக்குள்ளே ஒரு முதன்மையான பண்டிகையாக கொள்ளப்படுகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் காலத்தினுடைய கோலம் இந்த ஆண்டு தீபாவளி எப்படி கொண்டாடுவோமோ என்கிற எண்ணங்களை எங்களுக்குள்ளே விதைத்து COVID-19 பிடிக்குள்ளே எங்களை ஆட்படுத்தி அல்லல் படுத்தி இந்த தீபாவளி வீட்டில் இருந்தவாறு அனுட்டிக்கிற ஒரு அனுட்டானமாக போய்விட்ட நிலைமையை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, துன்ப இருள் அகன்று இன்பத்தினுடைய ஒளி தென்படும் என்கிற நம்பிக்கையை தருகிற ஒரு நன்னாளாக தீபாவளி விளங்குகிறது. அதைத்தான் தீபாவளி தொடர்பான வரலாறுகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. தீபாவளி தொடர்பாக பல செய்திகளை நம் முன்னவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தீபாவளி சமணர்களுடைய பண்டிகை, தமிழர்கள் அதை கொண்டாடக்கூடாது என்கிற ஒரு கருத்து ஒரு புறம். மறுபுறத்திலே இந்துத்துவத்தினுடைய அல்லது வடமொழி ஆதிக்கத்தினுடைய அல்லது பிராமணத்துவத்தினுடைய ஒரு பண்டிகையாக தீபாவளி அமைந்திருக்கிறது. எனவே தமிழர்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்கிற குரல் ஒரு புறம். 1940களிலே ஈவேரா பெரியார் தமிழகத்திலே இத்தகைய ஒரு கருத்து விதையை செறிவடையச் செய்தார். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே கூட அந்த சிந்தனை சிறிதளவிற்கு இருக்கிறது. இருந்தாலும் எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு தன்மை இலங்கையிலே இருக்கிற காரணத்தினால், விஷ்ணு கோவிலிலே கூட விபூதி கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இலங்கையிலே இருக்கிற காரணத்தினால், நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு அல்லது வள்ளிபுர கோவிலுக்கு போனீர்கள் என்றால் அங்கே வைணவர்களுடைய வழிபாட்டு கோலம் அங்கே கிடையாது. அங்கே தேவாரம்தான் பாடப்படுகிறது. அங்கே விஷ்ணு கோவிலிலே நாமம் வெளியிலே வைத்து கொடுக்கப்பட்டாலும் விபூதியை அங்கே கொடுக்கிற ஒரு பண்பாடு நம்முள்ளே காணப்படுகிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவே தீபாவளியை ஈழத்தவர்கள் ஏற்று கொண்டாடுகிறார்கள். ஈழத்தின் வேர்களை கொண்ட உலகளாவிய நிலையிலே வாழுகிற சொந்தங்கள் எல்லோரும் அந்த மரபை பின்பற்றி அதனை அடியொற்றி தீபாவளியை இந்து பண்டிகையாக, தமிழர்களுடைய பண்டிகையாக பார்க்கிற கண்ணோட்டத்திலே தான் இருக்கிறார்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கும் கூட பல பேருக்கு அனுபவம் இருக்கலாம். உதயத்திற்கு முன்னர் நீராட வேண்டும், அதிலும் எண்ணெய் வைத்து நீராட வேண்டும் என்கின்ற வழக்கத்தை கை கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தீபாவளி நாளிலே எண்ணெயிலே மகாலட்சுமி இருக்கிறாள் என்பது நம்பிக்கை. அதை போலவே கங்காதேவி தண்ணீரிலே இருக்கிறாள் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கங்காதேவியும் அதே நேரம் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக வீட்டிற்குள்ளே வருகை தருகிற ஒரு திருநாளாக தீபாவளி நன்னாளை பார்க்கிறோம். கங்கை என்பவள் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவள், பாவங்களை நீக்கக்கூடியவள், வானத்திலே உருவாகிறவள் கங்கை. பஞ்ச நதிகளுக்குள்ளே முதன்மையானவள் கங்கை. அதனாலே இந்த கங்கை வானத்திலே இருந்து உற்பத்தியாகி, விஷ்ணுவினுடைய பாதத்திலே இருந்து உற்பத்தியாகி, பகீரதனுடைய தவ ஆற்றலாலே பூமிக்கு கொண்டு வரப்பட்டவள் கங்கா தேவி. அவள் சிவனுடைய சடாமுடியிலே வீற்றிருக்கிறாள் என்கிற நம்பிக்கையை கூட நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த கங்கையிலே நீராடுகிறவர்கள் நிச்சயம் பாப விமோசனம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே ஒரு வருடத்திலே செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பிராயச்சித்தமாக கழுவாயாக அந்த பாவங்கள் நீக்குகிற ஒரு செயற்பாடாக தீபாவளி நாளிலே கங்காதேவி என்கிற அந்த புண்ணிய தீர்த்தத்திலே, எங்கள் வீடுகளிலே இருக்கிற புண்ணிய தீர்த்தம் கூட, குழாயிலே பைப்பிலே வருகிற தண்ணீர் கூட கங்காதேவியினுடைய ஒரு தோற்றமாக இருக்கும் என்கிற நம்பிக்கைக்கு அமைவாக, நீரே கங்காதேவி என்கிற நம்பிக்கையோடு அன்றைய தினம் கங்கையிலே நீராடுகிற ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. பாவங்களை தீர்க்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்தது லக்ஷ்மி வருகிறாள் என்றால் செல்வம் லக்ஷ்மியினுடைய அடையாளம். செல்வம் கிடைக்கிறது என்பது தானே பொருள். எனவே இந்த அடிப்படையிலே தான்
வெந்நீரிலே அல்லது பச்சை தண்ணீர் குளிர்ந்த நீரிலே நீராடுகிற வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எண்ணெய் வைத்து நீராடுகிற வழக்கம் இந்த நாளிலே விசேடமானதாக இருக்கிறது. இந்த நாளோடு தொடர்பு படுத்தி ஒரு சமண சமய செய்தியை கொள்கிறார்கள். அது ஒரு வரலாறு. மகாவீரர் சமணத்தினுடைய மிக பெரும் புருஷர். அவர் அறிவு ஒளியை பரப்பியவர். ஓர் இரவிலே இருந்து மலைப்பிரசங்கம் செய்கிறார். அடியவர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கம் இரவு இரவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விடிகாலையிலே அவர் அப்படியே பிரசங்கம் செய்த வண்ணம் இருந்தவர் சமாதியாகி விடுகிறார். அந்த நிலையில் அடியவர்கள் எல்லோரும் அறிவு ஒளியை பரப்பிய மகாவீரருக்காக, சமண சமயத்தினுடைய அந்த துறவிக்காக இந்த நாளை அனுட்டிக்க வேண்டும் என்கிற வழக்காற்றை ஏற்படுத்தினார்கள். அதுதான் தீபாவளி நன்னாளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்கிற ஒரு வழக்கமாக பிறந்திருக்கிறது. அந்த நிலையிலே தான் தீபாவளி என்கிற சொல் கூட நம்மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. தீபம் ஆவளி, தீபாவளி. தீபம் என்றால் ஒளி, விளக்கு என்று அர்த்தம். ஆவளி என்றால் வரிசை என்று அர்த்தம். இறைவனுக்கு சொல்லப்படுகிற பாடல்களை, அர்ச்சனையை நாமாவளி, நாம வரிசை, நாமாவளி என்று சொல்லுகிற வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் தீபாவளி என்பது தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கிற ஒரு வழிபாட்டு மரபு. ராமன் ராவணனை வென்ற பிற்பாடு அயோத்திக்குள்ளே செல்கிறான். ஒரு வெற்றி வாகை சூடிய ராமன், இலக்குவன், சீதை என இவர்கள் எல்லோரும் நாட்டிற்குள்ளே உள் நுழைகிற பொழுது நாட்டு மக்கள் எல்லோரும் வரிசையாக தீபம் வைத்து விளக்கேற்றி வரவேற்றார்களாம். ஒரு வெற்றி வீரனை விளக்கேற்றி வழிபாடு செய்கிற அல்லது வரவேற்கிற ஒரு மரபினுடைய ஒரு தொடர்ச்சியைத்தான் தீபாவளி என்கிற சொல்லாலே நாங்கள் சுட்டி நிற்கிறோம். ஆனால் அந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கிற வழிபாட்டு மரபு அல்லது வெற்றி வாகை சூடிக்கொண்ட அந்த நன்னாளினுடைய அந்த அறா தொடர்ச்சி வடநாட்டிலே இன்றைக்கும் காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இழுத்தவர்களிடையே அப்படி தீபங்களை வரிசையாக தீபாவளி நாளிலே ஏற்றி வைக்கிற வழக்கம் கிடையாது. அதற்காக நாங்கள் ஒரு நாளை குறித்தொதுக்கி வைத்திருக்கிறோம். அதுதான் விளக்கீடு, கார்த்திகை விளக்கீட்டு நாள். தீபாவளி என்கிற சொல்லினுடைய வட சொல்லினுடைய தமிழ் சொல் விளக்கீடு. விளக்கு என்றால் தீபம், ஆவளி என்றால் வரிசை, ஈடு என்றால் கூட. ஈடு என்பதற்கு தமிழிலே பல பொருள்கள் இருக்கின்றன. ஒரு பொருள் செட், அதாவது கூட்டம் என்று பொருள்படுகிறது. ஆக ஈடு என்றால் கூட்டம் என்று பொருள்பட்டால் விளக்குகளை கூட்டமாக ஏற்றி வைக்கிற நாள் விளக்கீடு. எனவே தீபாவளி, விளக்கீடு இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்ட செய்திகளாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். தமிழர்களுடைய மரபிலே வந்த ஒரு நன்னாள் விளக்கீடு. தீபாவளி வடநாட்டாருடைய ஒரு பண்டிகை வழக்கம் என்பதுதான் தமிழ் ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எது எப்படியோ முன்னோர்களுடைய வரன்முறைக்கு அமைவாக தீபாவளி நாளை தமிழர்களுடைய பண்டிகையாக கொண்டாடுகிற வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். தீபாவளி நன்னாளிலே ஒரு இன்பத்தினுடைய வெளிப்பாடாக புத்தாடை புனைகிறோம். இன்றைக்கு இன்பத்தினுடைய வெளிப்பாடு என்று நான் சிறுவர்களாக இருந்த பொழுது கண்ட காட்சி இன்பத்தினுடைய வெளிப்பாடு என்று அன்றைய தினம் தலையிலே நன்றாக எண்ணெய் வைத்துவிட்டு உள்ள சாராய போத்தல் எல்லாம் எடுத்து குடி குடி என்று குடித்து இரவு மட்டும் குடிப்பார்கள், குடித்து ரசிப்பார்கள். இந்த கோலத்தை இன்றைக்கு இலங்கையிலே ஒவ்வொரு பாகங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அது அல்ல தீபாவளியினுடைய நோக்கம். தீபாவளியினுடைய நோக்கம் என்றால் புதுப்படத்திற்கு போய் அடிபட்டு டிக்கெட் எடுத்து அந்த ஒரு மூன்று ஷோ பார்த்து விட்டேன் என்று பீற்றிக் கொள்வது அல்ல தீபாவளியினுடைய நோக்கம். இவையெல்லாம் மகிழ்ச்சியினுடைய கூறுகள். தீபாவளிக்கு புதுப்படம் வெளிவருகிறது, ரிலீஸ் ஆகிறது என்றால் அன்றைக்கு புதுப்படத்துக்கு போவது ஒரு மகிழ்ச்சியினுடைய கோலம். அந்த மகிழ்ச்சியினுடைய கோலமாகத்தான் வெவ்வேறு நடைமுறைகள் வந்திருக்கலாம். ஆனால் தீபாவளி என்பது துன்ப இருளை அகற்றி இன்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடுகையாக, வெளிக்கொணர்கையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே தான் தீபாவளி எங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படி என்றால் துன்ப இருள் அகலும், இன்ப ஒளி பரவும் என்கிற நம்பிக்கையை தீபாவளி நமக்குள்ளே விதைக்கிறது.
அதனால்தான் நம்முடைய அரசியல் தலைவர்களும் தீபாவளிக்கு தீர்வு, தீபாவளிக்கு தீர்வு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த தீபாவளிக்கு தீர்வு என்பது எதை நம்முள்ளே விதைக்கிறது என்றால், துன்ப இருள் தீபாவளிக்கு அகலும், இன்ப ஒளி நம்முள்ளே தீபாவளிக்கு தென்படும் என்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை நியாயப்படுத்துகிறேன் என்பது அர்த்தம் கிடையாது. இதற்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஒரு பார்வை அது. எனவேதான் தீபாவளி நாள் கேதார கௌரி விரதத்தோடும் அதனோடு கூடவே கந்தசஷ்டி விரதத்தோடும் இணைந்து வருகிற ஒரு நன்னாளாக இருக்கிறது. ஐப்பசி மாதத்திலே தேய்பிறையிலே வருகிற சதுர்த்தசி நாள் தீபாவளி நாள். அந்த வகையிலே இந்த ஆண்டு 14ஆம் திகதி, நவம்பர் மாதம் 14ஆம் திகதி தீபாவளி நன்னாளாக மலர்ந்திருக்கிறது. சதுர்த்தசி நாளிலே மறுநாள் கந்தசஷ்டியினுடைய விரத தொடக்க நாள். எனவே ஒரு பக்திமயப்பட்ட கோலம் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக கேதார கௌரி விரதத்தினுடைய நிறைவு நாளாக, அன்றைய தினம் புத்தாடை புனைகிற ஒரு நல்ல நாளாக இந்த தீபாவளி நாள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சிறுவர்களாக இருந்த பொழுது நாங்கள் கண்ட கோலம் தலையிலே முழுவதுமாக எண்ணெய் வைத்து வீதி வீதியாக வெறியாடுகிற வெறிக்கூட்டத்தினரை பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பக்திவயப்பட்ட நிலை, அல்லது கேதார கௌரி விரதத்தினுடைய நிலை, அல்லது பெண்மையினுடைய எழுச்சி கோலம், வீட்டிற்கு வீடு பெண்கள் எல்லோரும் கேதார கௌரி விரதத்தை கைக்கொள்கிறார்கள். அப்படி கேதார கௌரி விரதத்தை பெண்கள் கைக்கொள்ளுகின்ற நிலைமையினால் இன்றைக்கு இந்த தீபாவளி நாளிலே வீட்டிலே தலைமுழுகி வெறியாடுகிற ஆடவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கிறது என்பது நிம்மதியான ஒரு செய்தி. அந்த வகையில் தான் பார்க்கிறோம், அன்புக்கினியவர்களே, இந்த தீபாவளி நன்னாள் விரதங்களோடு அமைந்திருக்கக்கூடிய நன்னாளாக அமைந்திருக்கிறது. COVID-19 தாக்கம் துன்ப இருளை உலகெங்கனும் விதைத்திருக்கிறது. இலங்கையிலே மாத்திரமல்ல, இலங்கையிலே நாங்கள் இப்பொழுது ஒரு பெரும் கரு வளையத்திற்குள்ளே ஆட்பட்டிருக்கிறோம். இந்த தீபாவளி நாள் நமக்குள்ளே ஒரு இன்பத்தை விளைவிக்க வேண்டும், ஒரு இன்ப ஒளியை காட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்கிறோம். மருந்தே கண்டுபிடிக்காத ஒரு நோய் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றால் இதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்குத்தான் இருக்கிறது, இறை சக்திக்குத்தான் இருக்கிறது. எனவேதான் நரகாசுரன் என்கிற அசுரன், நரன் என்றால் மனித தலை என்று அர்த்தம், நரன் என்றால் மனிதன், மனித தலையை கொண்ட அசுரன் நரகாசுரன், அந்த நரகாசுரனை சத்யபாமா வதம் செய்தாள். கிருஷ்ணன் சத்யபாமாவை வைத்து நரகாசுரனை வதம் செய்து தீமையை ஒழித்தார். அதுதான் செய்தி. அந்த தீமையை ஒழித்தமைக்காக நரகாசுரன் வேண்டிய வரத்தினால்தான் தீபாவளி அனுஷ்டிக்கப்படுகிறது என்று கூட ஒரு கதை இருக்கிறது. அது உண்மை கதை, பொய்க்கதை என்று எல்லாம் அதை வாதித்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய நோக்கம் அதுவன்று. துன்ப இருள் அகலும் என்கிற நம்பிக்கையை விதைக்கிற ஒரு நன்னாளாக தீபத்திருநாளை நாங்கள் கொள்கிறோம். தீபத்திருநாள் நமக்குள்ளே இன்பத்தை விளைவிக்கட்டும். COVID-19 அச்சுறுத்தல், இன்றைக்கு மாஸ்க் இல்லாமல் வாழ்வு இல்லை என்கிற நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக இடைவெளி, எத்தனையோ புது சொற்கள் நமக்குள்ளே புழக்கத்திற்கு வந்திருக்கின்றன. எத்தனையோ ஆங்கில சொற்கள் இப்பொழுதுதான் நாங்கள் அறிகிறோம். சோஷியல் டிஸ்டன்ஸ் என்கிறார்கள், பேனடமிக் என்கிறார்கள், எபிடமிக் என்கிறார்கள், PCR என்கிறார்கள். இப்படி எத்தனையோ புது புது சொற்களை இந்த காலத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது காலத்தினுடைய கோலம். அதை போலத்தான் இந்த தீபாவளி நாள் நமக்குள்ளே வீட்டில் இருந்த வார தீபாவளி, அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டினுடைய துணிப்பொருளாக நாங்கள் கொள்ளக்கூடியது. வீட்டில் இருந்தவாறு துன்ப இருள் அகல பிரார்த்திப்போம் என்கிற வகையில் இன்றைய தீபாவளி நன்னாள் தீபத்திருநாள் மன இருளை அகற்றட்டும், சுற்றி நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய COVID-19 இருளை அகற்றட்டும், எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு நல்லருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி பகலவன் தொலைக்காட்சி ஊடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.